தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. I'm not afraid to die.
மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயல் ஆற்றலை உயிர்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆச்சமிங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றி கொள்கின்றார்கள். பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீர் மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறையினு யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்துப்பார். பகைமையை அகற்று. அழிவையும் சாவையும் நினைத்துப்பார். கட்டளைகளில் நிலைத்திரு. கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே. உன்னத இறைவன் உடன்படிக்கையை கருத்தில் வை. குற்றங்களை பொறுப்படுத்தாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவர்களே உரியவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிக்குள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவரை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாளர் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்து அருளுக, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளன் தலைவர்
பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடல் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாளர் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தினாரியம் கடன் பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீர் பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்து நெறித்தான். உடனே அவருடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரை மனமாற மன்னிக்க விட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பார்ந்த சகோதரமே, நம்மில் எத்தனை பேருக்கு நம்முடைய உள்ளம் ஒரு மாணிக்க கோவிலாக இருக்கிறது? எனது உள்ளம் ஒரு மாணிக்க கோவிலாக இருக்கிறதா அல்லது ஒரு கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோவிலாக இருக்கிறதா? காரணம், புனித பவுல் கூறுவார், நாம் அனைவரும் தூய ஆவியார் வாழும் ஆலயம். தூய ஆவியார் வாழும் ஆலயம் என்று புனித பவுல் கூறுவார். அந்த ஆலயம் ஒரு மாணிக்க ஆலயமாக, அதாவது விலை உயர்ந்த ஒரு மாணிக்க கற்களான அவ்வகையான ஆலயமா அல்லது கருங்கல்லான ஒரு ஆலயமா? யாருமே பதில் சொல்லல, பரவாயில்ல, நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி வந்துட்டே. ஒரு பாடல் இருக்குது, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலடா, அதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போனதடா. மன்னிக்க தெரிந்த ஒரு மனிதன் மனமே உள்ளமே ஒரு மாணிக்க கோயில், அதை மறந்து வாழ்ந்தால் அவன் வாழ்ந்த அந்த அடையாளமே தடமே இல்லாமல் போய்விடும் என்று அந்த பாடலில் அழகாக கூறப்படுகிறது. இன்று நம்முடைய வாசகங்கள் மன்னிப்பை பற்றி மிக அழகாக கூறுகிறது. எவ்வாறு ஒருவர் மன்னிக்க வேண்டும்? நாம் ஒருவரை முழுமையாக மன்னித்தால் நாம் என்ன கைமாறு பெறுவோம் என்று மிக அழகாக கூறுகின்றோம், கேட்டோம். நம்முடைய பவுல் கடிதத்தில் பார்த்தோமானால் 2 கொரிந்தியர் அதிகாரம் 5:19 பார்த்தோமானால், கடவுள் உலகினர் குற்றங்களை பொருட்படுத்தாமல், அதாவது நம்முடைய குற்றங்களை பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். கடவுள் தன் மகனை அனுப்பியதன் காரணம் இதுவே. கடவுள் நான் என்ன செய்தேன், நீங்கள் என்ன செய்தேன் பார்க்காமல், நாம் அனைவரும் இறைவனோடு ஒப்புரவாக வேண்டும், இணைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் வழியாகத்தான், ஒரே காரணத்தின் வழியாகத்தான் தன் மகனை நமக்கு அனுப்பினார். ஆகையால் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? கடவுள் மன்னிப்பு கொடுப்பதில் மிகவும் தாராள மனம் கொண்ட ஒரு மனிதர். இன்று நம்முடைய வாசகங்கள் மிக அழகாக கூறுகின்றது எவ்வாறு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை. இதை பற்றி போதிக்கும் பொழுது நான் சில குருவானோடு பேசியிருக்கும் போது ரொம்ப கடினமான ரீடிங்ஸ் இன்றைக்கு வந்துட்டு வாசகங்கள். ஏன்னா மன்னிப்பதை பேசும்போது பல பேருக்கு பிடிக்காது, ஏன்னா மன்னிப்பதற்கு நாம் தயாராக இல்லை. ஆனால் ஏன் முதலில் நாம் மன்னிப்பு கொடுக்க வேண்டும், எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்திப்போம். மன்னிப்பு கொடுக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம்? ஒருவர் எனக்கு எதிராக தவறு செய்தால் நான் மன்னிப்பு கொடுக்கும் போது நினைப்பேன், அப்பா சாரி சொன்னாங்களா, முடிச்சிருச்சு, நான் சாரி, ஓகே நல்லதுங்க, பரவாயில்லைங்க, ஏன்னா இதோட என்னை தொந்தரவு பண்ணாத,
நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன். உனக்கு எனக்கும் தொடர்பு வேணாம் என்பதை நாம் மன்னிப்பு கொடுப்பதன் வழியாக சில நேரங்களில் சொல்லாமல் சொல்கின்றோம். ஆனால் நமக்கு தெரியும், இயேசு சிலுவையில் அறையப்பட முன்பு என்ன சொன்னார்? முதலில் அவர்களை மன்னித்தார். இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கின்றார் என்று அவர்களுக்காக மன்றாடினார் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் மத்தேயு அதிகாரம் 5:44 கேட்கின்றோம். உங்கள் பகைவருக்கு அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவர்களுக்காக இறை வேண்டல் செய்யுங்கள். நாம் ஒருவரை மன்னிப்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அந்த மனிதருக்காக நாம் மன்றாட வேண்டும். பாருங்கள், ஒரு மண் வெட்டி மண்ணை கொத்தும் பொழுது, மண்ணை பிளக்கும் போது அந்த மண்ணுக்கு பலியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த நிலத்திலிருந்து நல்ல கனிகள் கிடைக்கிறது, நல்ல தாவரங்கள் கிடைக்கின்றன, செடி கொடிகள் கிடைக்கின்றன. காரணம், அந்த வலியும் பொறுத்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்ய அந்த மண் முன் வருகின்றது. அந்த மண்ணால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவ்வாறு ஓசிக்கின்றோமா? அதே மண்ணால் தான் படைக்கப்பட்டோம். களிமண்ணால் செய்து நாம் படைக்கப்பட்டோம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு வாழ்வு தருவதற்காக ஜெபிக்கின்றோமா? அல்லது என்னுடைய மன்னிப்பு, என்னுடைய மன்னிப்பு, நான் அவரோடு தொடர்பு வச்சுக்கூடாது, எனக்கு அவருக்கு தொடர்பு இல்லை என்ற எண்ணத்தில் இருக்கிறதா? இந்த இரண்டாவது கருத்து என்னவென்று பார்த்தோமானால், நாம் மன்னிப்பு பற்றி பேசும் பொழுது சில நேரம் மன்னிப்பு கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. தவறு செய்தவங்களுக்கு சந்தோஷமாயிருது, நான் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஃபாதர் என்ன மன்னிச்சிருவார், நான் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என் கணவர் என்ன மன்னிச்சிருவார், நான் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என் மனைவி என்ன மன்னிச்சிருவாங்க, நான் எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வந்தாலும் பரவாயில்ல, கேட்டு சாத்த மாட்டாங்க. நம்ம சொன்னோம் தானே, வெள்ளனே வந்துருங்க, வெள்ளனே வந்துருங்க, பார்த்தீங்களா, பூச ஆரம்பிச்சு கூட ஆள் வரும். ஏன்னா பரவாயில்ல, நம்மளை மன்னிச்சுக்குவாங்க, கதவை திறந்து விட்டுருவாங்க என்ற ஒரு மனப்போக்கு. இது நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வாறு இருக்கிறது. மன்னிக்கத்தான் ஆள் இருக்காங்களே, நான் மீண்டும் மீண்டுமாய் தவறு செய்யலாம். இது என்ன மென்டாலிட்டி தெரியுமா? வாஷிங் மிஷின் மென்டாலிட்டி. வாஷிங் மிஷின், சலவை மிஷின் வந்துட்டு, ஏன்னா சட்ட அழுக்கானா மிஷினில் போடுறோம், அதுக்குள்ள சோப் பவுடர்லாம் போடுறோம், ஒரு அவரில் சட்ட சுத்தமாயிருது. அன்பாந்தவர்களே, இன்று நாம் தவறு செய்யும்போது நாம் நம்மை பற்றி யோசிக்கின்றோம், ஆனால் மன்னிப்பவர்களின் மனநிலையை முன்வைக்க வேண்டும். நாம் இவ்வாறு செய்வதனால் அவர்களின் அந்த பெருந்தன்மையை நாம் தவறாக பயன்படுத்துகின்றோம். உண்மையா இல்லையா? அன்பாந்தவர்களே, இறைவன் கூறுகின்றார், மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அதற்காக எந்த நேரமும் நான் தவறு செய்து கொண்டிருக்கின்றான், என் வாழ்க்கையை போல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்றால், போன வாரம் ரீடிங் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் ரீடிங்கு இறைவாக்கினர் இறைமையா கூறுவார் வந்துட்டு, கடல் சொல்லுவார் வந்துட்டு, சொல்லதை சொல்லிட்டோம், நீங்க மீண்டுமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் குற்றப்பழி உங்கள் மேல். மதை திருப்பத்தில் செஞ்சுமான் குற்றப்பழி உங்கள் மேல். ஆகையால் அன்பாந்தர்களே, இன்று முதல் ஒரு முடிவு எடுப்போம். முதலில் நான் மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை முழுமையாக மன்னிக்க வேண்டும். அவ்வாறு மன்னிப்பதன் வழியாக இறைவன் என் பாவங்களை கண்டிப்பாக மன்னிப்பார், என்னை ஏற்றுக்கொள்வார். அடுத்த முறை தவறு செய்யும் போது சற்று யோசிப்போம், மற்றவர்களை பற்றி தவறாக பேசும் பொழுது சற்று யோசிப்போம், பொய்யான கூட்டுகளை வீசும் பொழுது யோசிப்போம், அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறதா, ஒரு நியாயம் இருக்கிறதா? அந்த கூறும் மனிதரை, அவர் தற்பெரும் அவருடைய நல்ல எண்ணங்களை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது, அதை இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். ஆகையால்
யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கின்றோமோ முதலில் மன்னிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். நீங்கள் மாணிக்க கோயில்களா அல்லது இந்த மண்ணில் பிறந்ததற்கு தடம் இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் போகின்றோமா? இறைவன் வாய்ப்பு கொடுக்கின்றார், ஆகையால் இந்த வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளின் நின்று கடவுளாக, ஒளியின் நின்று ஒளியாக, உண்மை கடவுளின் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதன் ஆனார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வரிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம்முடைய தேவைகளை நம்முடைய விண்ணக தந்தையின் ஒப்புக் கொடுப்போம். திரு அவையில் பணியாற்றும் திருப்பணியாளர்கள் யாவரும் இயேசுவைப் போல இறுதி மூச்சு வரை மன்னிப்பை தன் வசமாக்கி கொண்டு, மன்னிப்பதாலேயே நான் மன்னிப்பு பெறுகிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட ஆண்டவரை மன்றாடுவோம். ஒவ்வொரு இறை மக்களும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு தங்களை அடிமைகளாக்கி கொள்ளாமல் மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்து தங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை மன்னித்து இறைவனின் இரக்கத்தை பரிசாக பெற ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் தொற்று நோயின் வீரியம் குறைந்து மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ நல்ல சுகாதாரம் நிறைந்த வளமான சூழ்நிலை அமையவும், மீண்டும் சமூக உறவுகள் தலைத்திடவும் ஆசிரை வழங்க ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நம் தனிப்பட்ட கருத்துக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, இதோ நாங்கள் கொண்டு வந்த மன்றாட்டுகளை கனிவுடன் விசாரித்து இந்த மன்றாட்டுகளின் உதவியோடு தாராள மனதுடன் ஒருவரொரு மன்னித்து ஒருவரை நேசித்து அவர்களை என்னுடைய சகோதரனாக சகோதரியாக என் வாழ்வில் அவர்களோடு பயணம் செய்ய என்னை வழி நடத்தி அருளும். இவை யாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். Yeah.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானை பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றலும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நியதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்தூதர் அணிகளோடு புனிதரின் பிறந்தோரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசித்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளனே, ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிறு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், என இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை போரு ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவுக்குருந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூலியாவ், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தல்லும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கண்டிடும் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துவதற்கு மொழிந்திரி. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கியும் உம் திரு உள்ளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டு அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகில் பாவங்களை போக்குவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருது விருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்க வந்துட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்துட்டு 548 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, 548 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. எத்தனை வந்திருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஈவினிங் ஆஃப்டர்நூன் தெரிஞ்சு எத்தனை வந்திருக்காங்கன்னு. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம மீண்டுமாய் ஒன்று கூடி ஜெயிப்பதுக்கு என்ன எல்லாம் கீழே உட்காந்துருப்பீங்க, நீ கொஞ்சம் மேலே உட்காந்துருக்கீங்க வந்துட்டு. இதான் நம்முடைய சூழ்நிலை வந்துட்டு. ஒரு சிறிய வேண்டுகோள், நிறைய வேண்டுகோள் இருக்குது. முதல் வேண்டுகோள், திருப்பள்ளி முடிந்து உங்களுக்கு தெரியும் அந்தந்த எக்ஸிட் பாருங்க. நீங்கள் ஏனா அந்த கதவுல பாருங்க, எங்கே ஏ இருக்கோ வெளியாகணும் வந்துட்டு. ஓகேவா, அப்படி போங்க வந்துட்டு. மாசு முடிஞ்சு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கணும். யாரையும் பார்க்காதீங்க, நேராக வீட்டுக்கு போயிருங்க. காடி உள்ளே பார்க் பண்ணியிருக்கோம். யாரும் கேதர் பண்ண வேணாம், தயவுசெய்து கூடிய விரைவில் வெளியாகிருங்க வந்துட்டு. ஏன்னா நீங்கள் கூட்டம் போட்டிங்களா, உள்ளே போலீஸ் வச்சு வந்தாங்களா, சம்மன் பண்ணுவாங்க. நம்மளுடைய திருப்பள்ளி நடைபெறதுக்கு இடையூறாக இருக்கும். தயவுசெய்து உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகவும் தேவை. அடுத்து, சில பேர் நினச்சிக்கிட்டீங்க வந்துட்டு மாஸ் வழக்கம் போல் திறந்துருச்சு, நான் ரெஜிஸ்டர் பண்ண வேணான்னு நினைக்கிறீங்க. அது தவறு. ஒவ்வொரு திருப்பள்ளிக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஆகையால் இந்த வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் திருப்பள்ளிக்கு உங்கள் பொறுப்பாளர்கிட்ட உங்கள் பேரை கொடுத்துருங்க. உங்கள் பேர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. தயவுசெய்து உங்கள் ஒத்துழைப்பு மிக முக்கியம். காரணம், சில பேர் ஃப்ரைடே வரைக்கும் கூட கொடுக்க மாட்டீங்க. என் மகனை கேட்கணும், என் பாட்டியை கேட்கணும், தாத்தாவை கேட்கணும்னு இன்றைக்கே செஞ்சுருங்க. ஏன்னா இது பின்னால் நிறைய வேலை செஞ்சுட்டுருக்கோம் வந்து. நாங்கள் வந்துட்டு யார் எங்கே உட்கார வைக்கிறது, எல்லாத்துக்கும் நல்ல இடத்த கொடுக்கறதுக்காக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதிகால் தயவுசெய்து இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு பசியாரியோன்னு இது செஞ்சுருங்க. அடுத்த வாரம் திருப்பள்ளிக்கு உங்கள் பொறுப்பாளர்கிட்ட பதிவு செஞ்சுருங்க, மிகவும் முக்கியம். அடுத்த வாரம் திருப்பள்ளிக்கு இன்றைக்கி வெளியே பார்த்தேன், 6:45 வரைக்கும் கூட்டம் ரொம்ப கூட இருக்குது. நம்ம கவுண்டர்லாம் 6 மணிக்கு வந்துடுறாங்க, 5:50 வந்துடுறாங்க. வெள்ளனே வாங்க. நம்ம வெள்ளனே வந்தோமா, உங்களை சீக்கிரம் உட்கார வச்சு கரெக்டாக 7 மணிக்கு திருப்பள்ளி ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், திருப்பள்ளி ஆரம்பித்து கூட வந்துட்டு ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பொறுப்பாளர்கள் வந்துட்டு காலைல 5:45 வந்துடுறாங்க. ஆனால் திருப்பள்ளிக்கு வரும்போது லேட்டாக வராங்க. எனக்கு மேலே கவலையாக இருக்குது. உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்பவும் முக்கியம். அடுத்து, வயதானவர்கள், சிறு பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும் வயதானவர்கள் பிள்ளைகளை வந்து நம்ம எடுத்துருக்கோம் வந்துட்டு. அதே வயதானவர்கள் உங்கள் சொந்த ரெஸ்பான்ஸ், உங்கள் சொந்த ரிஸ்கில் வாருங்க. முடிஞ்ச வரைக்கும் முடியலன்னா வீட்டில் இருங்க, சொல்லிடுங்க, வீட்டில் இருங்க. குழந்தைகளுக்கு வந்துட்டு தயவுசெய்து உங்களை குழந்தைகள் அங்கிட்டும் போக ஒட்டுறாதீங்க. ஏன்னா பிள்ளைங்க பல இடத்த தொடுவாங்க வந்துட்டு, அங்கே வைரஸ் இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஆபத்து. ஸோ 6 வயசு கீழே பிள்ளைங்களுக்கு நீங்கள் பேர் பதிய வேணாம். நல்லா கேட்டுக்கோங்க. 6 வயசு, அதாவது 6 வயசு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அப்பாவோ இல்லை அம்மா பக்கத்துலேயோ அந்த பிள்ளை உட்காந்துக்கலாம். நீங்கள் உங்கள் பொறுப்பாளர் சொல்லிடுங்க. ஆனால் 7 வயசுக்கு மேலே அந்த பிள்ளைக்கு ஒரு சீட் கொடுத்தாகணும் வந்து நாங்கள் வந்துட்டு. ஆகையால் நீங்கள் வயசு சொல்லிடுங்க, தகுந்த மாதிரி உட்கார வைக்கணும். காலையில் பார்த்தேன் சில பேர் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு வந்துட்டு. 6 வயசு கீழே நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிடுங்க, ரெஜிஸ்டர் பண்ண வேணாம், அப்பா பக்கத்தில் அம்மா பக்கத்தில் உட்கார வச்சுங்க. 7 வயசுக்கு மேலே வந்துட்டு சீட் கொடுப்போம் வந்துட்டு. இது ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க கூட வச்சுக்கோங்க, அங்கங்கே அலைய விடாதீங்க. ஏன்னா காரணம், வைரஸ் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக அவங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது வந்துட்டு. நம்ம அவங்களோட பாதுகாப்பை தான் நாங்கள் முக்கியமாக கருதுகின்றோம். ஆகையால் உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. தொடர்ந்து வாங்கள், நம்ம ஒன்று சென்று வழிபடுவோம், ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். நான் பங்கில் 4 நாள் இருக்க மாட்டேன். ஹாலிடே போல் நான் தியானம் கொடுக்கறதுக்காக கம்பாருக்கு போகிறேன். பினாங் யூத் நெட்ஒர்க், அதாவது இளைஞரோடு வேலை செய்யும் அந்த பொறுப்பாளர்களுக்கு நான் தியானம் கொடுக்கறதுக்காக நாளைக்கு வந்து நான் கம்பாருக்கு போகிறேன். எனக்காகவும் அந்த அவளுக்காக ஜெபிச்சுக்கோங்க. நான் வெள்ளிக்கிழமை பங்குக்கு வந்துடுவேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு